என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்கள். ஜூன் 7ஆம் தேதி இந்த வருஷம், இப்போ என்ன ஜூலை 24, சரியாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் 7ல் இந்தியாவில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு ஆய்வை நடத்தி லான்செட் என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், டாக்டர் மோகன் ஹாஸ்பிட்டல்னு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான டயபெட்டிக் சென்டர், அவங்களுடைய குழுவை சேர்ந்த மருத்துவர் ஒரு 14 ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து 115,000 பேர், கிட்டத்தட்ட 115,000 பேரில் ஆய்வு நடத்தி இந்திய அளவில் நடத்தப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வு. அந்த ஆய்வினுடைய பெயர் வந்து ஐசிஎம்ஆர் இந்தியா B7, அப்படி தான் அந்த ஆய்வினுடைய அறிக்கை. ஐசிஎம்ஆர் தெரியும், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், அவர்கள் நடத்திய இந்த ஆய்வினுடைய பெயர் வந்து ஐசிஎம்ஆர் இந்தியா B7. அந்த ஆய்வு அறிக்கையில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த தகவலை ஒட்டி தான் இந்த கட்டுரைக்கு நான் பெயர் வைத்தேன். இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்புக்கு நான் பெயர் வச்சேன். எப்படியெல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னா, சக்கரவியாதி 11%, 15% ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன், 30%க்கு மேலே இரத்த கொதிப்பு, 30% இரத்த கொதிப்பு, 15% மேலே உடல் எடை கூடல், இன்னொரு 12% வயிறில் மட்டும் தொப்பை நிறையா இருக்கிறவங்க, அடிப்போஸ் விசரல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க, வயிற்றில் மட்டும் ஒபிசிட்டி இருக்கிறது. இப்படி அத்தனை புள்ளிவிவரங்களையும் வைத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாம் விழித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நம்ம வந்து அதை சரியாக பார்க்காமல் கவனிக்காமல் இருந்தால் அதில் வரக்கூடிய இழப்பு, எவ்வளவு பெரிய இழப்பை நாம் சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த கட்டுரை முடியுது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் முடிக்கும்போது மாநிலம் தழுவிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதுக்கான எஃபர்ட்டை போடுங்க, ஸ்டேட் ஹெல்த் பாலிசிஸ் வந்து அதை ஒட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறத அந்த கட்டுரையுடைய முடிவு. இதை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தான் கனடாவிலிருந்து திரும்பினேன். கனடாவில் நான் கலந்து கொள்ள போன மாநாடு வந்து வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் 2023 அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் பேசிவிட்டு தான் நான் வந்தேன். அது வந்து உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் எல்லாவற்றினுடைய பெரிய இந்த சர்க்கரை வியாதியில் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கம் அது. அவர்கள் எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த வியாதி கூடிக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த வியாதியை கட்டுப்படுத்தவோ இல்லை என்றால் குணப்படுத்தவோ வசதி படைத்தவர்களால் மட்டும்தான் முடியும் என்கிற சூழலில் போகிறதுனால ஏராளமான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில், இந்தியா முதலான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்த பொருளாதார சீர்கேடுகள் இருக்கும்போது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது ஒரு பெரிய ஏழை மக்கள் கூட்டம் வந்து இதை சரியாக கையாள முடியாமல், குணப்படுத்த முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் பெரும் தேக்க நிலைக்கு வரும். அப்படியான நோய் கூட்டங்கள் பெரிய அளவில் வரும்போது அது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தனைக்குமே அது அச்சுறுத்தலாக வரும். ஸோ எப்படியாவது ஒரு சீர்நிலையை இது உருவாக்கணும் அப்படிங்கலாம் அந்த மாநாடு பேசினார்கள். நிறைய கருத்துக்கள் அத்தனை பேரும் வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் வந்து பெரிய பெரிய மாலிக்கோல் இல்லைன்னா பெரிய பெரிய மருந்துகளை பற்றி நிறைய பேசலை. அத்தனை பேரும் பேசியது என்னென்னா, உணவில் கவனமாக இருங்க, வாழ்வியலில் கவனமாக இருங்கள், உள்ள நலத்தில் கவனமாக இருங்கள். இந்த நாடு, இந்த சமூகம், இந்த 3 விஷயத்திலும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கள் சொன்ன கருத்து என்னதான் ரொம்ப முக்கியமான கருத்து, நம்ம எடுத்து செல்ல வேண்டிய கருத்து. இந்த வியாதியை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் பெரிய பேராசிரியர்கள்லாம் ஒரு வார்த்தை டேக்லைனில் சொல்லுவாங்க, கேட்ச் தெம் யங் அப்படிம்பாங்க. ஒரு மாணவனே ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் இளைய சமுதாயத்தை, இளைஞர்களை மாற்றணும். கேட்ச் தெம் யங், இளம் பருவத்திலேயே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயங்களை வந்து அவர்களுக்கு கல்வியல் கொடுங்கள்னு சொல்லுவாங்க. அதே தான் இந்த நோய்க்கும் சொல்லியிருப்பது என்னென்னா, இளம் பிராயத்திலேயே சக்கரவியாதியை கட்டுப்படுத்தணும், வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 15 வயசு 20 வயசு 12 வயதில் இருக்கிற குழந்தைகளில் இருந்து அந்த கவனம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, நீட்டு படிக்க வச்சு, ஜேஇஇ படிக்க வச்சு, டாக்டராக இன்ஜினியராக எங்கெங்கேயோ அனுப்பிடுவோம். ஆனால் அவர்கள்
அந்த துறைக்கு சென்றதுக்கு அப்புறம் அவர்கள் ஒரு கோலோச்சக்கூடிய மனிதர்களாக அந்த துறையில் உச்சத்துக்கு போகணும்னா அடிப்படை ஆரோக்கியம் சரியா இருக்கணும். ஒருவேளை ஒரு பையன் நல்லா படித்து ஐஐடிக்குள்ளே போகிறான், இல்லை ஒரு பெரிய நல்லா படித்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரிக்குள்ளே உள்ளே போகிறான், அப்படி உள்ளே போன அந்த பையனும் பெண்ணும் ஒருவேளை 22 வயது 23 வயதில் சர்க்கரை வியாதிக்குள்ள ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்காவோ இல்லைன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்காக வந்துட்டா எவ்வளவு ஒரு சிரமமான வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் அதை சரி செய்கிறதுக்கான விஷயங்கள் அடுத்து, வராமல் தடுப்பதற்குரிய ஒரு அத்தனை கரிசனங்களையும் மெனக்கடல்களையும் பள்ளிக்காலத்திலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் அவங்க வந்து அந்த பன்னாட்டு மருத்துவ மாநாட்டில் சொன்ன கடைசி சென்டென்ஸ் அதுதான், சைல்டு என்சிடி ப்ரிவென்ஷன் இஸ் த ஒன்லி வே. குழந்தை பருவத்திலேயே இதை தடை செய்வதற்கான சீர் செய்வதற்கான விஷயங்களை முன்னெடுத்து கொள்ளுங்கள் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏன் எவ்வளோ ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக இதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட இதை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம், எதற்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். சர்க்கரை வியாதி இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு 100 பேருக்காவது இருக்கும்னு நான் சொன்னேன், எத்தனை பேர் அந்த 100 கட்டுப்பாட்டில் சர்க்கரையை வைத்திருப்பார்கள் என்று ஒரு எங்களுடைய திட்டக்குழுவில் சில கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம். 12-14% மக்களில் 1 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 1 கோடி பேர் சர்க்கரை வியாதி. அந்த 1 கோடி பேரில் எவ்வளோ பேர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் 10% தான், 10.3% தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களே என்னால் சொல்ல முடியும், உங்களில் எத்தனை பேர் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க 6.5 ஹெச்பிஎம்சியை வைத்திருக்கிறோம் என்று நீங்களே உங்களுக்குள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக 10-15% மேலே இருக்காது. எல்லாருக்கும் ஒரு காரணம், நாங்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் சர்க்கரை நோயாளி நிறைய வருவாங்க, முந்தின 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 3 மாதத்தில் வாங்க அப்படின்னு ஹெச்பிஎம்சி எழுதி கொடுத்துருப்போம், வந்து எடுத்து வந்து பார்த்தா போன தடவை 7.4, நான் 6.5 கொண்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்போம், அடுத்த தடவை வரும்போது 7.8 அப்படிம்பாங்க. ஏங்க கூடியிருக்கு, என்னாச்சு அப்படின்னு, சார் மச்சினா கல்யாணம், அவங்க வீட்டில் மைசூர்பா வச்சுட்டாங்க, நான் எப்படி சார் வேண்டான்னு சொல்கிறது, காப்பியில் வீட்டுக்காரமாக எவ்வளோ சொன்னாலும் சக்கரை கொஞ்சமாவது போட்டுக்குங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, போன வாரம் வீட்டில் பொங்கல், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு எங்களையும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு சர்க்கரையை கூட வைத்து கொண்டு வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் மட்டும் 90 லட்சம் பேர். இவ்வளோ பேர் கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன நடக்குது, கட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயில் 30% பேர் தான், எல்லோரும் இல்லை, 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில், இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒரு சராசரி ஆயுட்காலம் எடுத்திங்கன்னா 72-73 வயசு, தங்களுடைய ஆயுட்காலத்தில் சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருந்தால் ஒன்று மாரடைப்பையோ ஏதாவது ஒரு புற்றுநோயவோ இல்லை என்றால் சிறுநீரக செயலிழப்பையோ கட்டாயம் பெறுவர். இதுதான் முக்கியமான விஷயம். 30 வருஷம் டயபெட்டிக் இருக்குன்னா முதல் 20 வருஷத்தில் எதுவும் பெருசாக வராது, 10-20 வருஷங்கள் அப்படியே ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கும், கொஞ்சம் மெலிவு இருக்கலாம், வேறு எதுவும் சோர்வோ தவிர வேறு எதுவும் தெரியாது வெளியே. நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன் சார், 8.5 இருக்குது, ஆனால் ஐ எம் ஓகே, நான் எல்லா வேலையும் தான் செஞ்சிட்ருக்கேன்னு பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகள், அந்த 20-30 வருஷத்துக்கு போகக்கூடிய அந்த கடைசி 10 ஆண்டுகளில் ஒன்று மிக அதிகமாக தமிழகத்தில் பார்க்கிறது சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரகத்தில் லேசாக புரதம் கழிய ஆரம்பிக்கும், சிறுநீரில் புரதம் வரும், யூரின் போகும்போது அப்படியே நுரைச்சி நிற்கும், பாத்ரூமில் டாய்லெட்டில் பார்க்கும்போது லேசாக நுரைச்சி நிற்கும், யூரினில் ப்ரோட்டீன் ட்ரேஸ் லேசாக இருக்குது, இல்லைனா மைக்ரோ ஆல்புமின் லேசாக 10-15 கூடி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வரும். நம்ம என்ன நினப்போம், அதனால் லேசாக தானே இருக்குது என்ன பண்ண போகுதுன்னு நினப்போம், ஆனால் உங்கள் சிறுநீரகம் செயலிழக்க துவங்கிவிட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் அந்த ஆல்புமின் ட்ரேஸு, இல்லை என்றால் மைக்ரோ ஆல்புமின் வந்து சற்றே உயர்ந்து இருக்கக்கூடியது. உங்களுடைய சிறுநீரகத்தில் எந்த அளவுக்கு ஃபில்டர் உங்களோட உப்புக்களை பிரிக்கிறது என்பதை இஜிஎஃப்ஆர்னு ஒன்று பார்ப்பாங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட், அது 90 இருக்கணும், லேசாக 82, 70, 60, 56 வந்து நிற்கும். அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாது, நல்லா நடந்துகிட்ருப்போம், நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம், வெளியே போயிட்டுருப்போம், ஆனால் ஒன்றும் தெரியாது. எப்பொழுது 60 கீழே 50 கீழே அந்த இஜிஎஃப்ஆர் குறைகிறதோ,
எப்பொழுது கிரியாட்டினின் 1.5 மேலே ஏறுதோ, எப்போது மைக்ரோ அல்புபின் லேசாக உயர ஆரம்பிக்குதோ, அன்றைக்கு சிறுநீரகம் பழுதாக துவங்கி இருக்கும். அதை மீட்டு எடுப்பது என்பது சாத்தியமில்லை. அப்போ என்ன நம்ம அத்தனை பேர் மனசுலேயே இருக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணிக்கைகள் கீழே வரக்கூடாது. இதை நாம் எப்பொழுதும் பாதுகாக்க வைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைப்பது தான்.